இன்னைக்கான அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி பார்ட் டூ. இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் இப்போ மும்பையில் நடந்துகிட்டு இருக்கு. கங்கனா ரனாவத் இந்த படத்தில் சந்திரமுகியாக நடிக்கிறாங்க, ராகவா லாரன்ஸ் இந்த படத்தில் வேட்டையனாக நடிக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து அப்படியா லால் சலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க இந்த திரைப்படம், அவர் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் பண்ணுறாரு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் மார்ச் 7ஆம் தேதியிலேருந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தில் வந்து ரஜினி அவர்கள் வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணுறார், அதுக்காக மிகப்பெரிய ஒரு தாடி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இப்போ அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. பட் இந்த படத்துடைய ஹீரோஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த் தான் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து அப்படியா அரண்மனை பார்ட் 4. இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவருடைய கேரக்டர் இருந்தது, அவருக்கு பதிலாக இப்போ சுந்தர் சியை நடிக்கிறேன்ற சொல்லிட்டாருன்ற அப்டேட்டை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரெண்டு ஹீரோயின்ஸ், ஒரு ஹீரோயின் வந்து தமன்னா, இன்னொரு வந்து ராஷி கண்ணா அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜவான் திரைப்படம் அட்லியோடைய டைரக்ஷனில் பயங்கர பிரம்மாண்டமாக இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ இந்த படத்துலேருந்து கடைசியாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிளான் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். முழுக்க முழுக்க கார் சேசிங்காக அமைஞ்சிருக்கு இந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த ஃபைட் சீக்வன்ஸ் மகாராஷ்டிராவில் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஷாருக் கான் அவர்கள் டூயல் ரோலில் வரார் அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிடும் அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து அப்படியா அகிலன் ஜெயம் ரவியுடைய நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க திரைப்படம், இந்த திரைப்படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதை அந்த படக்குழுவே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரீசெண்ட் டைம்ஸில் தளபதி விஜய் அவர்கள் சென்னைக்கு வந்திருக்காரு, முழுக்க முழுக்க ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்டியூமில், அந்த ஒரு ஃபோட்டோஸும் சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பத்து தலை இந்த திரைப்படத்துடைய டீசரை மார்ச் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்ற பிளான் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம் எஸ்டிஆர் எப்படி இருக்க போகிறான்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக இந்தியன் 2 இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் டே அண்ட் நைட்டாக சென்னையில் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பத்து தலை படத்துடைய ரிலீஸை சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிஸ் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்தபடியாக புஷ்பா த ரூல், இந்த திரைப்படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, எப்படா செகண்ட் பார்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்துடைய டீசரை ஏப்ரல் 8ஆம் தேதி அல்லு அர்ஜுனுடைய பிறந்தநாள் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணலான்ற பிளானில் இருக்காங்க. இப்போ இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் திருப்பதியில் டீப் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. இதே மாதிரியான சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.